பாடல்களுக்கு உயிரூட்டுவது பாடல் ஆசிரியர்களின் கைவண்ணத்திலான பாடல் வரிகள் என்றால் அதை மறுப்பதற்கு இல்லை. சிறப்பான வரிகள், இசையுடன் கூடி உருவாகும் பாடல்கள் மக்கள் மனதில் நீக்கமர கலந்து விடுகின்றன. அவ்வாறு மலேசிய தமிழ் திரையுலகில் சிறப்பான பாடல்களை எழுதும் பாடல் ஆசிரியர்களை உருவாக்கும் வகையில் மலேசிய எழுத்தாளர் சங்கம் முதல் முறையாக பாடலாசிரியர் பயிலரங்கை நடத்தியது. பல்லவி, அனுபல்லவி, சரண பொட்டுகள், பாடல் வரிகள், பாடும் விதம், இடையே வரும் பின்னணி குரல்கள் என மிகுந்த நுட்பத்துடன் உருவாக்கப்படுபவையே பாடல்கள். ஆனால் ஒட்டுமொத்த பாடலை கேட்கும்போது இவை அனைத்தையும் நாம் நினைவில் கொள்வது இல்லை. சட்டென்று நாம் உச்சரிப்பது பாடல் வரிகளையே. அவ்வகையில் நம் நாட்டில் பாடல் எழுதும் ஆர்வம் கொண்ட எழுத்தாளர்களும் கவிஞர்களும் நிறையவே உள்ளனர். அவர்களுக்குள் உண்டான கவித்திறனை பாடல் வரிகளாக உருவாக்கும் வழிமுறைகளை கற்றுக் கொடுத்து எதிர்காலத்தில் பாடல் ஆசிரியராக உருவாக்கும் முயற்சியாக இப்பயிலரங்கு நடத்தப்பட்டதாக கூறுகிறார் ஏற்பாட்டு குழுவின் தலைவர் பொன் கோகிலம். பாடலை மட்டும் எழுதி எழுதி சொல்லி அந்த நுணுக்கத்தை மட்டும் கற்றுக் கொடுக்காம ஒரு பாடல் பல்லவிக்கு இசையை கொடுத்து அதையும் அவங்கள வந்து நம்ம இசைக்கு பாட்டு எழுதுறது அந்த யுக்தியையும் சொல்லிக் கொடுக்க போகின்றோம். குறைந்தபட்சம் ஒரு 10 பேராவது உருவாக்கணும் அப்படிங்கிறது அந்த பயிலரங்கத்தோட முக்கிய நோக்கம். பாடல்கள் என்றதுமே தமிழக திரைப்பட பாடல்கள் மட்டுமே நினைவுக்கு வரும் என்ற நிலை மாறி மலேசிய பாடல்களும் அந்நிலையை எட்ட வேண்டும் என்ற முயற்சிக்காக இப்பயிலரங்கிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டதாக மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்க தலைவர் பே. ராஜேந்திரன் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் இந்த முதற்கட்ட பயிலரங்கின் தொடர் நடவடிக்கையாக அடையாளம் காணப்படும் கவிஞர்கள் தமிழகத்துக்கு அனுப்பப்பட்டு தமிழ்நாடு அரசாங்கத்தின் செலவில் முழுமையான பயிற்சிகள் வழங்கப்படும் என்றார் அவர். படைப்பாளிகளை, பாடலாசிரியர்களை தமிழ்நாட்டுக்கு அழைத்து சென்று அங்கு ஒரு வாரத்திற்கு தமிழக அரசின் செலவில் பயிலரங்கு நடத்துவதற்கான ஏற்பாடை செய்திருக்கின்றோம். தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சி துறையோடு பேசி அதற்கான இணக்கம் காணப்பட்டிருக்கின்றது. அதனுடைய தொடக்கம் தான் இந்த பயிலரங்கு. பாடல் அமையப்படும் நோக்கத்திற்கேற்ப பாடல் வரிகளை எழுதும் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டதாக இப்பயிலரங்கில் கலந்து கொண்ட சிலர் தெரிவித்தனர். கண்டிப்பாக இந்த பயிலரங்குக்கு அப்புறம் நிச்சயம்